சொல்லு பிரியா. மறுபடியும் நீ பணம் வாங்கிட்டேன் எங்க அண்ணன் சொல்றான், ஆனா நான் நம்பல. நீ ஏன் எப்ப பார்த்தாலும் அடுத்தவன் சொல்றதே நம்புற? உங்க அண்ணன் சொல்றத நம்ப மாட்டேங்கற. அப்ப நீ வாங்கினதை ஒத்துக்கற? நான் தான் நீ ஒளிஞ்சிட்டு இருந்த பார்த்தத பார்த்துட்டு தான வந்தேன். எங்ககிட்டே டிராமாவா? நாங்கெல்லாம் மூணாம் கிளாஸ் படிக்கும் போதே முனியோர் வேஷம் போட்டவங்க. அப்பவே ஓல்ட் ஸ்கூல் கிளாப்ஸ். இங்கிலீஷ் டீச்சரே எழுந்திருச்சு நின்னு கை தட்டினாங்க. பெர்ஃபார்மன்ஸ் அப்படி. அப்ப என்ன உயிருக்கு உயிரை காதலிச்சது? உங்க அண்ணன் என்ன கொன்னூர் வேங்கறான். யோசிச்சு பாரு, நான் மட்டும் உங்க அண்ணன் கொடுத்த பணத்தை வாங்காம காதல் ஒரு காவியம், அலைகள் ஒவ்வதில்லை, கடலோர கவிதைகள்னு வசனம் பேசிட்டு இருந்தேன்னு வையே, வேற எவங்க கிட்டயா 2 லட்சம் ரூபா கொடுத்து என்ன போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். அவ்வளவு ஏன்? எங்க வீட்டுல வெறும் 2000 ரூபா கொடுத்தா போதும். எங்க அப்பாவே என் சோத்துல வெஸ்த வச்சு என்ன கொன்னுருவாரு. என் சைடு அவ்வளவு வீக்கு. பிரியா, நான் போயிட்டா எத்தனை நாளைக்கு அழுவ? ஒரு மாசம், 2 மாசம், அதுக்கப்புறம் உன் மனசு மாறதுக்கு உங்க அண்ணன் ஒண்ணு அமெரிக்கா அனுப்பிச்சிருவான். போனதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணுவ? இந்தியாவை மறந்துடுவ. இம்மாவும் பெரிய இந்தியா, அதே மறக்கும் போது அதுல தம்மா தூண்டுனா என்னையா ஞாபகம் வச்சுக்க போற? காசு வாங்கிட்டு காதுல வித்த நீ பேசுறியா? நல்ல ரேட் வந்துச்சு, கொடுத்துட்டேன். வேற என்ன பண்ண சொல்ற நீ? இந்த உடம்ப வச்சுட்டு சண்டையெல்லாம் போட முடியாதுமா? அப்ப காதல் மரம் மாதிரி காத்தடிச்சால போகாதுன்னு? பிரியா, காத்தடிச்சா பரவாயில்ல, புயல் அடிச்சா புடுங்கிட்டு போயிடும். பிரியா, அப்ப என்னதான் உன் முடிவு? என்ன பெரிய முடிவு? வழக்கமா நீங்க சொல்லுவீங்க நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கன்னு. வழக்கத்துக்கு மாறா நான் சொல்றேன், நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க.